Hello friends, welcome to Taste of Kitchen. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கவுனி அரிசி பொங்கல். நம்ம செட்டிய வீட்லேனா ஸ்வீட்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்வீட்டை தாங்க செய்வாங்க. இந்த கவுனி அரிசி பொங்கல் இப்போ எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் 1/2 கிலோ கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ வந்து நைட்டு வந்து நம்ம ஊற வச்சுட்டு காலையில் செய்யலாம், இல்லை காலையில் ஊற வச்சுட்டு நம்ம சாயந்தரமாக செய்யலாம். நல்லா ஆனால் நல்லா ஊறணும். ஒரு 7 மணி நேரமாவது இந்த அரிசி வந்து நல்லா ஊறணும். இப்போது இந்த அகலமான பவுலில் நம்ம இந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை 3 அலசு அலசிட்டு இந்த கவுனி அரிசியை நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இதை சாயந்தரமாக நம்ம சந்திப்போம். இப்போ நம்மளுடைய கவுனி அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா 5-6 விசில் வர்ற அளவுக்கு நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதிலே நம்ம வந்து தண்ணி வந்து நிறைய ஊற்றணும். ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நம்ம கவுனி அரிசி வந்து நல்லா கீழே இருந்துச்சுன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா இவ்வளோ அளமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது. நம்ம இந்த அரிசிக்கு தக்கன கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம் உப்பு, கொஞ்சமாக போட்டால் போதும். நல்லா ஒரு மூடி வச்சு மூடியாச்சு. 7-8 விசில் தாராளமாகவே வரட்டும் நமக்கு. இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் நம்ம வந்து கவுனி அரிசி அளந்தோமோ அதே கிண்ணத்தில் 1 கிண்ணம் ஜீனி எடுத்துக்கணும். 2 ஏலக்காய், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்ச ஏலக்காய் போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பூவும் அதே மாதிரி கிண்ணத்தில் 1 கிண்ணம் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய கவுனி அரிசி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 10 விசில் வச்சு எடுத்தேன். 7 விசிலில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு. மறுக வந்து நான் வந்து இன்னும் 2 விசில் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுடைய கவுனி அரிசி நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் 2 ஏலக்காயை சேர்த்துடலாம். ஜீனியையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் பூவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றாதே, தேங்காய் பூ தான் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு ஃபைனலாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிஸ்மிஸ் பழம் இருந்தாலும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சூப்பரான கவுனி அரிசி ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா பக்கத்திலே உள்ள சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.